நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 17வது தேசிய நெல் திருவிழா தொடங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் மாதவன் அளித்துள்ள கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நெல் ஜெயராமன் பாரம்பரிய அமைப்பின் சார்பாக நெல் திருவிழா, தேசிய நெல் திருவிழா மற்றும் உணவு திருவிழா 17வது ஆண்டாக திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்று வருகிறது. இன்று காலையில் துவங்கிய இந்த நெல் திருவிழா 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இன்றும் நாளையும் இந்த நெல் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த நெல் திருவிழாவில் 174 பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய உணவுகளும் வழங்கப்பட உள்ளன. மேலும் பாரம்பரிய இயற்கை உணவுகளால் என்னென்ன பயன்கள் ஏற்படுகிறது என்பது குறித்தும் கண்காட்சியில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் கருத்தரங்கங்களும் 2 நாட்களாக நடைபெற உள்ளது, இன்றும் நாளை நடைபெற உள்ளன. அந்த கருத்தரங்கத்தில் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றியும் பாரம்பரிய உணவு முறை பற்றியும் பல்வேறு பேச்சாளர்கள் பேச உள்ளனர்கள். இந்த திருவிழாவிற்கு கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் இன்று இந்த கருத்தரங்கம் மற்றும் இந்த தேசிய நெல் திருவிழாவை துவக்கி வைத்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலமுருகனுடன் மாதவன் குருநாதன். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.